மட்டன் சுக்கா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நாம பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் சின்ன சின்ன பீஸா போன்லெஸ் பீஸ் எடுத்து நல்லா அதை கழுவி அதை எடுத்து வச்சுக்கணும். 3 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கீறி ஸ்லைஸ் பண்ணி வச்சு ரெடியா வச்சுக்கணும். அதோட மல்லித்தலையும் கட் பண்ணிக்கணும். ஒரு குக்கர்ல 2 மேசக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, மட்டன், 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், எனக்கு உங்களுக்கு தேவையான காரம் கூட வேணா போட்டுக்கலாம், பிளஸ் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு ஒரு விசில் வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம 15 நிமிஷம் வச்சு இறக்கலாம். மட்டன் வேகிற நேரம் பொறுத்து உங்கவுங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்து திறந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம், அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாதான் அந்த தண்ணியெல்லாம் சுற்றி நல்லா திக்காக அந்த மட்டன் இருக்கும். திக்காக இருக்கும்போது தான் அதை ஈஸியாக நம்ம வதக்கிறதுக்கு நமக்கு வந்து சுலபமாக இருக்கும். இப்போ இதை சுக்கு இதை வந்து இறக்கி வச்சுட்டு ஒரு பெரிய கடாயில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன பட்டை 1 ஏலக்காய் போட்டு சூடு வந்ததும் அதில் இந்த நம்ம வச்சுருக்கிறத மட்டன் கிரேவியை அதில் கொட்டி கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிப்பிடிக்கும், அதனால் அடிப்பிடிக்காதோன்னா நமக்கு அடிக்கடி 2 நிமிஷத்துக்கு போதும் கிளறி விட்டுட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கணும், சுக்காவாக இருக்கணும்னா நல்லா இன்னும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும், அதாவது சுக்காவாக வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா விதமான சாதத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ மட்டன் சுக்கா சுவையான, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கிற சுக்கா ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த டேஸ்ட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.